திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் வந்து அண்ணாமலை, அதாவது பல கோடி வந்து சொத்து வச்சிருக்கிறதா வந்து வந்து அண்ணாமலை வந்து இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். இது ஒன்று புதிதில்ல, எனக்கு தெரியும், என் பக்கத்துல இருக்க தெரியும். கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டுல வாழ்கிற எல்லாருக்கும் தெரியும், அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எப்படி சம்பாதித்தார்கள் என்பது. இது புதிய தகவல் ஒன்று இல்லை. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதானே அப்படியே நீங்க கூட்டணி வச்சிருக்கிற, இப்ப நீங்க திமுக பட்டியலை வெளியிட்டதுனால அதிமுக இருக்கிற எல்லாரும் புனிதர்கள் ஆயிட முடியாது இல்லையா? அதையும் வெளியிடணும். இரண்டு பக்கமும் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப ஊழல் செய்த கட்சிகளோடு இனி கூட்டணி கிடையாதுங்கிற பேரறிவிப்பை செய்யணும். அது அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் தெரியும், தெரிஞ்ச செய்தி நீங்க புதுசா சொல்லிட்டு இருக்கல, எங்களுக்கு தெரியுது. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு அடுத்து பார்ப்போம். இது செய்தி வாசிக்கிறது இல்லையா, தொலைக்காட்சி செய்தி வாசிக்கிறது இல்லையா, நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் ஆட்சியில் இருந்தவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, என்ன சம்பாரிச்சிருக்காங்க, ஊழல் செஞ்சிருக்காங்க, அதையும் வெளியிடணும். அதான் நடுநிலையா நேர்மையா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அங்க கூட்டணி வச்சுக்கிறனால வாய முடிட்டு இருக்க அமைதி இருந்தால் கூடாது. நீங்க கேள்வி கேட்டா அப்ப ஊழல் செய்த கட்சியோட ஏன் கூட்டணி வைப்பீங்கன்னு நாங்க கேள்வி வைப்போம். ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்போம்ல. அதுக்காக நீங்க வெளியிட மாட்டீங்க. நீங்க நேர்மையாளராக இருந்தால் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் அவங்க முன்னாடி ஆட்சி செய்தவர்களுடைய சொத்து பட்டியலையும் தயவு செய்து வெளியிடுங்க. அவங்க செய்த ஊழல்களையும் வெளியிடுங்க, நடவடிக்கை எடுங்க.